மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக தொடர் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய சாதனைகளை நினைவு கூறும் விதமாக 100 செய்திகளை சற்று திரும்பி பார்க்கலாம். சமூக நீதி அரசியலை அரசு திட்டங்களாக உருமாற்றி அடித்தட்டு மக்களுக்கு பெரிதும் உதவியது திமுக தலைவர் கருணாநிதியின் முக்கிய சாதனையாகும். தமிழகத்தில் இடஒதுக்கீடு 50% அதிகமாக உயர வித்திட்ட கருணாநிதி, தாழ்த்தப்பட்டோருக்கான 16 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தினார். மேலும் பழங்குடியினருக்கு தனியாக ஒரு விழுக்காடு ஒதுக்கீட்டையும் வழங்கினார். மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வந்த VP சிங்கிற்கு தோள் கொடுத்த கருணாநிதி, 1970 என் சட்டநாதன் குழு அளித்த பரிந்துரையை ஏற்று தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 25%, 31% உயர்த்தினார். சிறுபான்மை சமூகத்தினருக்கு காவலராக திகழ்ந்த கருணாநிதி நபிகள் நாயகம் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தார். உருதுமொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களை தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களைப் போல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து சலுகைகள் கிடைக்க வழி செய்தார். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்கும் மொத்தமாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவை உருவாக்கியதோடு வன்னியர் மற்றும் சீர்வரம்பினர் உள்ளிட்ட சமூகத்தினரை அதன் கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கினார். சக மனிதர்களை கால்நடைகள் போல மனிதர்களே இழுத்துச் செல்லும் கை ரிக்ஷா முறையை தமிழகத்தில் ஒழித்தவர் கருணாநிதி. கை ரிக்ஷா இழுத்து வந்தவர்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா வழங்கி அவர்களது வாழ்வில் ஒளியேற்றினார். விவசாயிகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட கருணாநிதி வேளாண்மைக்கென தனி பல்கலைக்கழகத்தை கோயம்புத்தூரில் தொடங்குவதற்கு உத்தரவிட்டார். மேலும் திமுக ஆட்சியில்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மீனவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட கருணாநிதி அவர்களுக்காக முதன்முதலில் இலவச குடியிருப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கூட்டாட்சி தத்துவத்தை மிகவும் மதித்த கருணாநிதி மாநில நலனுக்காக மத்திய அரசிடம் ஒருபோதும் அடிபணிந்து போனதில்லை. நெருக்கடி நிலையை துணிச்சலாக எதிர்த்த முதல் முதலமைச்சர் என்ற பெயர் பெற்ற கருணாநிதி அதற்காக தனது ஆட்சியையும் விலையாக கொடுத்தார். சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்த கருணாநிதி அத்திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தையும் வழங்கினார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகராக தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஊதியத்தை நிர்ணயித்தவர் கருணாநிதி. மேலும் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை பணமாக்கும் திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான். கிராமங்களுக்கு முக்கியத்துவம் அளித்த கருணாநிதி 1500 அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கு தார் சாலை வசதியை ஏற்படுத்தி தந்தார். நிலச்சுவாந்தார் முறையை ஒழித்த கருணாநிதி நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தின் மொத்த உச்சவரம்பு 15 ஏக்கர் என நிர்ணயம் செய்தார். ஏழை பெண்களின் திருமணக் கனவை நனவாக்கும் வகையில் திருமண உதவித்தொகை வழங்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நிதியுதவி திட்டத்தை கருணாநிதி அறிமுகப்படுத்தினார். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முதன் முதலில் தொடங்கியவர் கருணாநிதி. கிராமப்புற மக்களின் நலன் கருதி தமிழகத்தின் பல இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறக்க உத்தரவிட்ட கருணாநிதி, ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடல் நலனை பரிசோதித்துக் கொள்வதற்காக வருமுன் காப்போம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக சட்டப்படிப்பிற்கென பல்கலைக்கழகத்தை தொடங்கி அதற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகம் என பெயரிட்டவர் கருணாநிதி. மாணவர் சேர்க்கையை நெறிப்படுத்தும் வகையில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கு ஒற்றைச்சாளர முறையை அறிமுகப்படுத்தியவரும் கருணாநிதிதான். பொதுமக்களின் பங்களிப்புடன் கிராமங்களில் அடிப்படை வசதிகளை அதிகரிக்கும் நமக்கு நாமே திட்டம் கருணாநிதியின் ஆட்சிக் காலத்தில்தான் செயல்படுத்தப்பட்டது. மேலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் நூலகங்கள் அமைக்க திமுக ஆட்சிக் காலத்தில்தான் உத்தரவிடப்பட்டது. மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவியரின் கல்விச் செலவுகளை அரசே ஏற்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய கருணாநிதி, அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் சமச்சீர் கல்வி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கிய கருணாநிதி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததோடு அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்கினார்.
சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக திமுக ஆட்சியில் மீஞ்சூர் மற்றும் நெமேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புரசைவாக்கம், அடையாறு, ராயப்பேட்டை, பெரம்பூர் உள்ளிட்ட 9 இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. தமிழறிஞர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கிய கருணாநிதி, தமிழ் மொழிக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் மற்றும் தமிழ் மொழி அறிஞர்களை நினைவு கூறும் வகையில் மணிமண்டபங்களை கட்டினார். வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்த நிலையில் ரேஷன் கடைகளில் 50 ரூபாய்க்கு 10 பொருட்களை வழங்கும் மலிவு விலை பொருட்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நதிகள் இணைப்பு திட்டத்தை தொடங்கும் விதமாக காவேரி குண்டாறு நதிகளை இணைக்கும் திட்டம் 369 கோடி ரூபாயில் கருணாநிதியின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. மேலும் தாமிரபரணி, கருமேனி, நம்பியாறு திட்டத்தை 369 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்துவதற்கும் கருணாநிதி உத்தரவிட்டார். பள்ளிகளில் வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் வாரத்திற்கு 5 முட்டைகள் மற்றும் ஒரு வாழைப்பழம் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களை மதிக்கும் பண்புடையவராக இருந்தார் கருணாநிதி. இளம் பத்திரிகையாளர்கள் என்று பார்க்காமல் அவர்கள் கேட்கும் கேள்விக்கும் பொறுமையாக மரியாதையாக பதிலளிப்பார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் வகையில் விவசாயிகளே நேரடியாக விளைபொருட்களை விற்கும் வகையிலும் உழவர் சந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாலை பணிகளை துரிதப்படுத்தவும் சாலைகளை பராமரிக்கவும் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக 10,000 சாலை பணியாளர்களை நியமித்தார். தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்திய கருணாநிதி மே தினத்தன்று ஊதியத்துடன் விடுமுறை கிடைப்பதற்கு வழிவகுத்தார். அனைவருக்கும் எளிதில் மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் ஒருங்கிணைப்புடன் தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகம் செய்தார் கருணாநிதி. இந்தியாவிலேயே முதன்முறையாக உருது அகாடமியை தொடங்கியவர் கருணாநிதிதான். அரசு ஊழியர்களுக்கு 4 ஆண்டுக்கு பயன் தரக்கூடிய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை மைசூரிலிருந்து சென்னைக்கு இடமாற்றிய கருணாநிதி சென்னையின் இதய பகுதியான அண்ணா மேம்பாலம் அருகே செம்மொழி பூங்காவையும் உருவாக்கினார். அண்ணா ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக கருணாநிதி பதவி வகித்தபோதுதான் தனியார் வசம் இருந்த பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் வெளியூர் சென்று கல்வி பெறும் வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கருணாநிதி அறிமுகம் செய்தார். தேர்தல் வாக்குறுதியின்படி குடும்ப அட்டைகள் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமாக கலர் டிவி வழங்க உத்தரவிட்டவர் கருணாநிதி. மேலும் ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். கர்ப்பிணிகளுக்கு பிரசவத்திற்கு முந்தைய 3 மாதங்களும் பிந்தைய 3 மாதங்களும் தலா 1,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கும் மகப்பேறு உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கருணாநிதி. காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து சட்டம் இயற்றி மாணவர்களின் கல்வி கட்டணங்கள் அனைத்தையும் கருணாநிதி ரத்து செய்தார். மேலும் ஏழை பெண்கள் முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தார். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த கருணாநிதி குமரி முலையில் வள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிறை நிறுவினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வேலை நியமன தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அரசு துறைகளில் புதிதாக 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கினார். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து செய்த கருணாநிதி விரும்பிய மதத்திற்கு மாறுவதற்கு வழிவகுத்தார். 50 வயதாகியும் திருமணம் ஆகாத ஏழை மகளிருக்கு மாதம் 400 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் கருணாநிதி. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி நெசவாளர்களுக்கும் இலவச மின்சார திட்டத்தை செயல்படுத்திய கருணாநிதி குடிசையில் வாழும் மக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை வழங்கும் வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். தென் மாவட்ட மக்கள் வழக்குகளுக்காக சென்னை வந்து செல்வதை தவிர்க்கும் பொருட்டு மதுரையில் உயர்நீதிமன்ற கிளையை அமைத்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் உலகத்தரத்தில் அண்ணா நூலகம் அமைத்தார். கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு மார்க்கெட் ஆகியவை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட திட்டங்களாகும். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் விழுப்புரம், திருவாரூர், தர்மபுரி, சிவகங்கை, பெரம்பலூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கினார்.
திமுக ஆட்சி காலத்தில்தான் ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனித்தனி துறைகள் அமைக்கப்பட்டன. லட்சக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்களை காப்பதற்காக தனித்தனி வாரியங்களும் அமைக்கப்பட்டன. ரேஷன் கடைகளில் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி, குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் ஆகியவை திமுக ஆட்சிக் காலத்தில்தான் வழங்கப்பட்டன. அரவாணிகள் என்று அழைக்கப்பட்ட நிலையை மாற்றி திருநங்கைகள் என பெயர் மாற்றம் செய்து அவர்களுக்கென தனி நலவாரியம் அமைக்க உத்தரவிட்டவர் கருணாநிதி. தமிழக பள்ளிகளில் கட்டாய இந்தியை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழிகள் நீடிக்கும் என்ற தீர்மானம் கருணாநிதியின் ஆட்சிக் காலத்தில் 1968 நிறைவேற்றப்பட்டது. அரசு பொறியியல் கல்லூரிகள் இல்லாத திண்டிவனம், விழுப்புரம், அரியலூர், பன்ருட்டி, திருக்குவளை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, தஞ்சை, திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரிகள் துவங்க காரணமானவர் கருணாநிதிதான். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை மேலவை உறுப்பினராகவும் கருணாநிதி இருந்துள்ளார். சேப்பாக்கம் தொகுதியில் இருந்து மட்டும் 3 முறை தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு இவர் தேர்வாகியுள்ளார். கடந்த 2 தேர்தல்களில் சொந்த ஊரான திருவாரூரில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அரசுக்கு எதிரான போராட்டம் மற்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் ஊழியர்களை கைது செய்யவும் பணி இடைநீக்கம் செய்யவும் வகையில் 2003 ஆண்டு டெஸ்மா மற்றும் எஸ்மா ஆகிய இரு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. அரசு ஊழியர்கள் பெரிதும் எதிர்த்த இந்த சட்டங்கள் திமுக ஆட்சிக் காலத்தில் ரத்து செய்யப்பட்டன. 1957 குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு சட்டசபைக்குள் நுழைந்தார் கருணாநிதி. சட்டசபையில் தனது முதல் நாள் அனுபவம் குறித்து கேட்டதற்கு பந்தய குதிரையை படை வீரர் அணிவகுப்பில் நிறுத்தி வைத்தது போல் இருந்ததாக நினைவு கூர்ந்தார். சட்டசபையில் பல நாட்கள் நீண்ட நேரம் பேசியிருந்தாலும் 1997 நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு 2.5 மணி நேரம் அளித்த பதில்தான் கருணாநிதியின் சட்டமன்ற வாழ்க்கையில் மிக நீளமான உரை. கருணாநிதிக்கு பிடித்த முதலமைச்சர் காமராஜர். சட்டமன்றத்தில் பேசாமல் அமர்ந்திருந்தாலும் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தியவர் என காமராஜருக்கு புகழாரம் சூட்டினார். சட்டமன்றத்தில் உள்ள காமராஜரின் படத்திற்கு கீழே உள்ள உழைப்பே உயர்வு தரும் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும். இந்த வாசகத்தை அப்போதைய முதலமைச்சர் MGR கேட்டுக்கொண்டதன் பேரில் எழுதி கொடுத்தவர் கருணாநிதி. சட்டமன்றத்தில் ஒருமுறை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதியை தொடர்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த போது சபாநாயகர் பழனிவேல் ராஜனிடம் இந்த புகழுரைகளை நிறுத்தாவிடில் வெளியேறுவேன் என்றார் கருணாநிதி. 1957 சட்டமன்றத்தில் முதன்முறையாக நுழைந்தபோது கருணாநிதிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையின் எண் 170. இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் KA தர்மலிங்கத்தை விட 8296 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சட்டமன்றத்தில் கருணாநிதியின் பேச்சை ரசிக்காத தலைவர்களே இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவருக்கு பிடித்த சட்டமன்ற பேச்சாளர்கள் பேராசிரியர் அன்பழகன், KTK தங்கமணி, குமரி அனந்தன், அப்துல் லத்தீப் மற்றும் பாப்பா உமாநாத் ஆகியோர்தான். 1991 நடைபெற்ற தேர்தலில் கருணாநிதியை தவிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து திமுக உறுப்பினர்களும் தோல்வியை தழுவினர். இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் என தன்னை தமிழகத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டார் கருணாநிதி. அதனால்தான் பிரதமரை முடிவு செய்யும் சக்தியாக மட்டுமே விளங்கினாரே தவிர டெல்லி அரசியலை விரும்பவில்லை. மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை முன்மொழிந்த நாள்தான் தன் சட்டமன்ற வாழ்வில் பொன்னாள் என சொன்னார் கருணாநிதி. கருணாநிதிக்கு சிறு வயதில் கம்யூனிஸ்ட் கட்சி மீது அதிக ஆர்வம் இருந்தது. பெரியாரை தான் கண்டிராவிட்டால் கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று கருணாநிதியே பலமுறை கூறியிருக்கிறார். கருணாநிதிக்கு விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக கிரிக்கெட் என்றால் கொள்ளை பிரியம். கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும் சமயத்தில் தாம் வெளியில் சென்றார் கூட ஸ்கோர் கேட்க மறக்க மாட்டார். சிறு வயதில் அவருக்கு பிடித்தமான விளையாட்டு இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கி. பள்ளி பருவத்தில் போர்ட் ஸ்கூல் ஹாக்கி அணிக்காக விளையாடியிருக்கிறார். கால ஓட்டத்திற்கேற்ப மாறுவதில் கருணாநிதிக்கு நிகர் அவரே. 85 வயதிற்கு பிறகு சமூக வலைதளமான ட்விட்டர், பேஸ்புக்கில் அவரது பெயரில் தனி கணக்குகள் தொடங்கப்பட்டன.
நடிகர் திலகம் சிவாஜிக்கு பராசக்தி மற்றும் மனோகர் ஆகிய வெற்றிப் படங்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மந்திரிகுமாரி மலைக்கள்ளன் ஆகிய வெற்றிப் படங்களையும் கொடுத்தவர். வெள்ளித்திரை மட்டுமல்ல சின்ன திரையிலும் ஏராளமான நாடகங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார். 92 வயதில் ராமானுஜர் குறித்த தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதினார். சுதந்திர தினத்தன்றுதான் ஆளுநர்கள்தான் கொடியேற்றுவார்கள் என்ற வழக்கத்தை மாற்றி மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை இந்தியாவுக்கே பெற்றுத்தந்தவர் கருணாநிதி. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்டட கட்டுமான பணியின் போது தொடர்ந்து ஓராண்டிற்கும் மேலாக கட்டுமான பணிகளை தினசரி பார்வையிட்டார் கருணாநிதி. சில நாட்களில் நள்ளிரவில் கூட சென்று பார்வையிட்டார். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதலில் கோரிக்கை வைத்தவர் கருணாநிதி. 1983 ஈழத்தமிழர் பிரச்சினையில் மத்திய மற்றும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் ஆகியோர் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தனர். தமிழ் மொழியின் மீது தீராத காதல் கொண்டவர். 2010 கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கருணாநிதியால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. 2009 அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சென்னையில் செயல்பட்டு வந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிளைகளை கோவை, திருச்சி, நெல்லை ஆகிய இடங்களில் அமைத்தவர் கருணாநிதி. 2006 பிறகு ஒரத்தநாடு, பெரம்பலூர், வால்பாறை, சுரண்டை, குளித்தலை, லால்குடி, மேட்டூர், புதுக்கோட்டை, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய இடங்களில் அரசின் புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை அமைத்தார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பல தியாகிகள் வறுமையில் உழல்வதை தடுக்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வை அறிவித்தார். பணியில் இருக்கும்போது அரசு ஊழியர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கும் அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1959 திமுக சந்தித்த முதல் உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் திமுக பெற்ற பெரும் வெற்றியின் சூத்திரதாரி கருணாநிதி. டால்மியாபுரத்தை கள்ளக்குடி என தமிழ்படுத்தியவர் கருணாநிதி. இதனால்தான் இன்றளவும் கள்ளக்குடி கண்ட கருணாநிதி என அவர் அழைக்கப்பட்டு வருகிறார். திமுக தொண்டர்களுக்கு நண்பா என்று ஆரம்பத்தில் கடிதம் எழுதியவர் பிறகு இரு பாலினத்தவரையும் குறிக்கும் வகையில் உடன்பிறப்பு என்று எழுத ஆரம்பித்தார். 1971 தேர்தலில் 183 இடங்களில் வெற்றி பெற்று பெரும் சாதனை படைத்தது திமுக. இந்த மகத்தான வெற்றியின் மூலம் தம்மை திமுக தலைவராக்கியது சரிதான் என்பதை நிரூபித்துக் காட்டினார் கருணாநிதி. 1950 சேலம் மாடர்ன் தியேட்டரில் கருணாநிதியின் ஊதியம் 500 ரூபாய். இந்த தியேட்டரில் பணியாற்றிய போதுதான் எம்ஜிஆர் கருணாநிதியின் முதல் சந்திப்பு நடந்தது. உலக தலைவர்கள் பலரது வாழ்க்கை வரலாறும் சுயசரிதையாக மாறியுள்ளது. அந்த வகையில் நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் தன் வாழ்க்கை வரலாற்றை கருணாநிதியே எழுதியுள்ளார். கருணாநிதி புத்தக பிரியர் என்பது தெரியாததல்ல. 2014 சச்சின் டெண்டுல்கர் எழுதிய பிளேயிங் இட் மை வே நூலை படித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை ட்விட்டரில் வெளியிட்டார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கி வன்னியர், சீர்மரபினர் உள்ளிட்ட பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கினார். அருந்ததியர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கினார். ஏழை மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினார். அதுகுறித்து பலர் விமர்சித்த போது, ஏழைகள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி பார்ப்பதற்கு இன்னும் எத்தனை தலைமுறைகள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கலைஞர்தான் திமுகவின் தலைவராக வேண்டும் என்றார் பெரியார். கருணாநிதி தலைவராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எம்ஜிஆர். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன் என்ற வசனம் அவருக்கான அடையாளம். இந்த கவிதையை அவர் கூறும்போதெல்லாம் கைத்தட்டல்கள் விண்ணை முட்ட தவறியதில்லை. எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸ் தவிர்த்து வேறு எந்த கட்சியும் மத்தியில் நிலையான ஆட்சியை தர முடியாது என்ற சூழல் உருவானது. அப்போது தமிழகம் வந்த இந்திராவிற்காக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று இந்திராவை வரவேற்றார். கருணாநிதி வசனம் எழுதிய முதல் திரைப்படம் ராஜகுமாரி. அத்திரைப்படத்தில்தான் எம்ஜிஆர் முதலில் முன்னணி வேடமேற்றார்.
சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த கருணாநிதி 2016 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் வரை நேரில் கண்ட அனுபவம் மிக்க தலைவர். இளையராஜாவிற்கு இசைஞானி என்ற பட்டத்தை வழங்கியவர் கருணாநிதி. கமலஹாசனுக்கு கலைஞானி என்ற பட்டத்தையும் வழங்கினார். முரசொலியில் தவறான செய்தி வந்தால் முரசொலி அலுவலகத்தையே பூட்டிவிடும் அளவிற்கு கண்டிப்பான பத்திரிகையாளராக கலைஞர் விளங்கினார். அதிகாரிகள் எந்த நேரத்தில் அழைத்தாலும் பேசுவார். அதிகாரிகளை எந்த நேரத்திலும் அழைத்து பேசுவார். படிக்காமல் ஒரு கோப்பில் கூட கையெழுத்திட மாட்டார் கருணாநிதி. மூன்றாம் தர ஆட்சி என்று ஹண்டே குற்றம் சாட்டிய போது, இது மூன்றாம் தர ஆட்சி அல்ல, இது நான்காம் தர ஆட்சி, நால்வர்ணத்தின் நான்காம் பிரிவினராகிய சூத்திரர்களின் ஆட்சி என பேசினார். அமைச்சர்கள் களப்பணிக்கு செல்லவில்லை என்றால் ஏசியில் உட்கார்ந்து வேலை பார்க்க எதற்கு அரசியலுக்கு வந்தீர்கள் என்று கடுமையாக கோபம் கொள்வார் கருணாநிதி. சமூகத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமதர்மம், அரசியலில் ஜனநாயகம், இதுதான் திமுகவின் இறுதி லட்சியம் என்பார் கலைஞர். அசைவ பிரியரான கருணாநிதி பின்னாளில் அசைவத்தை குறைத்துக் கொண்டார். இரவு எவ்வளவு தாமதமானாலும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்துவிடக்கூடிய பழக்கமுடையவர். கருணாநிதியின் சிலையை ஒருவர் உடைத்த போது, பரவாயில்லை, அந்த தம்பி என் முதுகில் குத்தவில்லை, என் நெஞ்சில்தானே குத்துகிறார் என்று அறிக்கை வெளியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதியின் சாதனைகள் குறித்த 100 செய்திகளை பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.